ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலையும் பொருளாசை என்கிறதான தலைப்பின் கீழாக சில காரியங்களை நாம் தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. உபாகமம் 28:12. உபாகமங்களின் புஸ்தகம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் ஆசீர்வதிக்கவும் நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தின் அடிப்படையிலாக பொருளாசை என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் காலமெல்லாம் நாம் வாழ வேண்டிய காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து வழிநடத்துவாராக. அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக இந்த வசனங்களை நாங்கள் கடந்த உபவாச நாட்களிலே 3 நாட்கள் தியானித்தோம். அப்படி தியானித்துக் கொண்டிருக்கிற போதும், தொடர்ந்து இந்த வார்த்தைகளுக்கான காரியங்களை நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த போதும் என்னுடைய உள்ளத்திலே இப்படி ஒரு கேள்வி எழுப்பிற்று. என்ன கேள்வி என்றால், தேவனை அறிந்திருக்கிற தேவனுடைய ஜனங்கள் எல்லோரும் ஒரே போல பொருளாதார செழிப்பை அடைவார்களா அல்லது வித்தியாசம் இருக்குமா என்கிறதான ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்திலே வந்தது. அதை நான் வெள்ளிக்கிழமையிலேயே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் என்ன செய்யுங்க, தேடுங்கள் என்று சொல்லி. எத்தனை பேர் தேடினீர்களோ எனக்கு தெரியல. இப்போ பரவாயில்ல, இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பொருளாதார செழிப்பில் ஒரே அளவில் இருப்பாங்களா, இல்லை ஏற்றத்தாழ்வு இருக்குமா? யோசிச்சுதான் சொல்றீங்களா? எதை வச்சு சொல்றீங்க ஏற்றத்தாழ்வு இருக்கும்னு? இப்ப நம்ம வாசித்த வசனத்தை திரும்ப நான் ஒரு முறை வாசிக்கிறேன். அதுல அப்படி ஏற்றத்தாழ்வுக்கு ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. என்ன இருக்கு? ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த இடத்துல ஒரு சிலரை மாத்திரம் நான் வானத்தின் நல்ல பொக்கிஷ சாலையினாலே ஆசீர்வதிப்பேன் என்றும், ஒரு சிலரை மாத்திரம் கடன் கொடுக்க செய்வேன் என்றும், ஒரு சிலரை கடன் வாங்குகிறவர்களாக வைத்திருப்பேன் என்றும் இங்க எழுதியிருக்கிறதா? அப்புறம் எப்படி சொன்னீங்க ஏற்றத்தாழ்வு இருக்கும்? ஒரு சிலர் சரி தெரிஞ்சாலும் எதுக்கு நம்ம வாயை திறக்கணும்னு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நீங்க சொன்ன பதில் சரிதான், ஆனா நீங்க எதை வச்சு சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, அதை குறித்து நம்ம பிறகு பேசலாம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலா இருக்கட்டும் அல்லது திருச்சபையின் வாழ்விலா இருக்கட்டும், தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற ஜனங்கள் எல்லாரும் ஒரே பொருளாதார அந்தஸ்தில் இருக்கிறது இல்லை. ஒரே பொருளாதார அந்தஸ்திலே இருக்கிறது இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய காரணங்களை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஒரு காரணத்தை பார்க்க போறோம். அதன் அடிப்படையில் தான் பொருளாசை என்றால் என்ன என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். கவனிங்க, இந்த பொருளாசை என்கிற வார்த்தையை ஒருவேளை நம்ம அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பொருளாசனா என்ன அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி, ஷார்ட்டா பொருளாசனா என்ன அப்படின்னு நமக்கு சொல்ற தெரியும் மாதிரி ஒரு வார்த்தைக்காக நான் பல காரியங்களை தேடிக்கொண்டிருந்த போது என்னுடைய கவனத்துக்கு ஒரு டிக்ஷனரியில இருந்து ஒரு அர்த்தம் இப்படி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதோட அர்த்தம் என்னன்னா, ஏற்கனவே நம்மிடம் உள்ளதை காட்டிலும் அதிகத்திற்காக ஏங்குவது. பொருளாசை என்றால் என்ன? ஏற்கனவே நம்மிடத்தில் உள்ளதை காட்டிலும் அதிகத்திற்காக ஏங்குவது. இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது இந்த வார்த்தைக்கும் உலகத்தில் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற சில போதனைகளுக்கும் பெருத்த முரண்
குறைபாடுகள் இருக்கும், ஒருவேளை அதை அறிந்திருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் போதும் என்று ஒரு மனநிறைவு நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லாமல் அதிகப்படியான காரியங்களுக்காக என் இருதயம் ஏங்குமானால் அதற்கு பேர் தான், அந்த ஏக்கத்துக்கு பேர் தான் என்னது, பொருளாசை. இப்போ இந்த ஒரே அளவிலான பொருளாதாரமான ஒரு சூழல் சபைக்குள்ளே இருக்காது அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்காது என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களே, இதற்கு வேதத்தில் ஏதாயிலும் ஆதாரம் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சில காரியங்களை வேகமாக பார்க்க போகிறோம். அப்படி இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையிலே கொடுத்த 10 கட்டளையிலே கடைசி கட்டளை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமங்களின் புஸ்தகம் 20:17 உபாகமம் 5:21 ரெண்டு வசனத்திலே அதெல்லாம் இருக்கு. யாத்ராகமம் 20:17 உபாகமம் 5:21 பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவனை காட்டிலும் இன்னொருவன் உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் இருந்தால் தான் இது சாத்தியம். அப்படிதானா? எப்படி இருந்தானா? ஒருவன் உயர்ந்தவனாகவும் ஒருவன் தாழ்ந்தவனாகவும். அப்படி இருக்கும் போதுதான் இந்த வார்த்தை அங்க என்ன செய்ய முடியும், அங்க தேவைப்படும். இல்லைன்னா இது தேவையே இல்லை. எல்லாரும் ஒரே அந்தஸ்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரே அந்தஸ்துல இருக்கிற மனுஷனுக்குள்ள அப்படி ஒரு ஏக்கம் வருமா? ஒரு பெரிய கேள்வி. அப்போ இந்த இடத்துல தெளிவா சீனாய்மலையிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளையில ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிறனுடைய வீடு, மனைவி, வேலைக்காரன், வேலைக்காரி, அவனுடைய எருது, கழுதை, யாரொன்றையும் என்ன செய்யாத இச்சியாதிருப்பாயாக. கவனிங்க, இப்போ இந்த இச்சை அல்லது விருப்பம் அல்லது வாஞ்சை, ஆசை, ஏக்கம், இந்த அடிப்படையிலான இந்த வார்த்தையை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு யாக்கோபு நிருபத்திலே ஒரு வார்த்தையை நாம் இப்படி வாசிக்கிறோம். யாக்கோபின் நிருபம் 1:15 இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன, இச்சையானது. இப்போ இந்த யாத்ராகமம் 20:17 சொல்லப்பட்டிருக்கிற இச்சை, பிறனுடைய வீட்டை என்ன செய்யாத இச்சிக்காத, பிறனுடைய வேலைக்காரன், வேலைக்காரி, அவருடைய எருது, அவருடைய கழுதை, பிறனுக்குள்ள யாதொன்றையும் என்ன செய்யாத இச்சிக்காத, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த இச்சையானது கற்பம் தரித்து என்னத்தை பிறப்பிக்குமா, எதை பிறப்பிக்கும், பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இங்கே ஆண்டவர் தம்முடைய அந்த 10 கட்டளைகளிலே கொடுத்திருக்கிற அந்த காரியம் நாம் எளிதாக நினைக்கக்கூடிய ஒன்று அல்ல. இது இதிலே நான் கவனமாக இல்லாவிட்டால் இது என்னை எங்க கொண்டு போய் சேர்த்துரும், மரணத்திற்கு நேராக கொண்டு போய்விடும். கவனிங்க, ஒருவேளை இந்த பொருளாசையை குறித்து அல்லது இச்சையை குறித்து அல்லது ஏக்கத்தை குறித்து வாஞ்சையை குறித்து நாம் இந்த கோணத்திலே பார்த்திருக்கிறோமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை நாம் கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தின அந்த தெளிவோடும் அந்த நிச்சயத்தோடும் கூட அந்த வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். கவனிங்க, அப்போ ஒருவன் இன்னொருவனை பார்த்து அவனுக்குரியவைகளை என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. அப்படி இச்சை வரும்போது அந்த இச்சை, அது ஒருவேளை பொருள் மேல இருக்கலாம், ஆசிரியர் மேல இருக்கலாம், ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கலாம், அல்லது மனுஷன் மேல இருக்கலாம், எதுவானாலும் அது என்ன செய்யும், பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதீர்கள். இப்படித்தான் யாக்கோபு எழுதியிருக்கிறார்.
அப்போ இந்த ஆசை அல்லது இச்சை என்கிற காரியத்தை ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல எழுத வேண்டும்? எல்லாரும் ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் தானே. ஆபிரகாம் சாரா என்கிற ஒரே பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுக்குள்ளே ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தாரானால் இந்த ஒரு கற்பனையே தேவையில்லையே என்கிற எண்ணம் எல்லாம் என்னுடைய உள்ளத்திலே வந்தது. எல்லாருடைய பொருளாதார தேவைகளும் சந்திக்கப்படுமானால் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, பார்த்து ஏங்க மாட்டாங்க. ஒருத்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் என் தேவனிடத்திலிருந்து விசேஷித்த கிருபைகளை பெற்றிருக்கிறேன் என்று நினைக்க மாட்டான். அல்லது தாழ்ந்திருக்கிறவன் ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று அவன் நினைக்க மாட்டான். ஏன் ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை அனுமதித்தார் என்கிற ஒரு பெரிய கேள்வி என்னுடைய உள்ளத்திலே வந்தது. அப்படி அந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை தொடர்ந்து எழுதியிருக்கிற சில வார்த்தைகளையும் பரிசுத்தாவியானவர் எனக்கு உணர்த்தினார். உபாகமங்களின் புஸ்தகம் 15 அதிகாரம் அங்கே 4 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அங்கே ஒரு சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம், கவனி, எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 15 அதிகாரம். இந்த உபாகமம் 15 அதிகாரத்துல அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 விதமான காலங்களை குறித்து சொன்னார். எல்லாத்தையும் நான் சொல்லி உங்களுக்கு இப்ப குழப்ப விரும்பல. 7 நாள் ஓய்வு நாள், 7 வருஷம் ஓய்வு வருஷம், 50 வருடம் யூபிலி வருடம் அப்படின்னு சொல்லி 3 காரியங்கள் லேவியாகமம் 23-25 எழுதப்பட்டிருக்குது. என்னதெல்லாம்? 7 நாள், அடுத்தது 7 வருஷம் ஓய்வு வருஷம், அடுத்தது 50 வருஷம் யூபிலி வருஷம். இந்த 7 நாள் என்பது ஓய்வுக்கு, எதுக்கு? கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அதற்காக ஓய்ந்திருப்பதற்குமான நாள். அந்த நாள்ல வேலை என்ன செய்யக்கூடாது? எதுவுமே செய்யக்கூடாது. 7 வருஷம் என்பது சகோதரருக்குள்ளே ஒருவருக்கு ஒருவன் கடன் பட்டிருப்பான், ஆனால் அந்த கடன்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த கடன்கள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? விட்டுவிடப்பட வேண்டும். இப்படியும் ஒரு காரியத்தை 7 வருஷத்துல சொல்லியிருந்தார். இப்படி 7 வருஷத்தினுடைய பிரமாணத்தை ஆண்டவர் இந்த 15 அதிகாரத்துல சொல்லும் போது 2 வசனங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்குது. தயவு செய்து எல்லாரும் வேதாகமத்தை பாருங்க. 11 வசனத்தில் இப்படி எழுதியிருக்குது, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. இருக்குதா? உபாகமம் 15-11 இருக்குதா? அந்த வார்த்தை இருக்குதா? தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. அடுத்தது 4 வசனத்தில் பாருங்க, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இந்த 2 வசனத்தையும் புரிந்து கொண்டோமானால் பொருளாசை என்ன என்று ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ குடியிருக்கிற தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அதுதான் நம்ம உபாகமம் 28-12 வாசித்தோம். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துல நீங்கள் குடியிருக்கும் போது அந்த தேசத்துல எல்லாரும் ஒரே ஸ்டேட்டஸ்ல அந்தஸ்துல இல்ல, சிலர் எப்படி இருப்பாங்களா? எளியவர்களும் இருப்பார்களாம். அப்படி இருக்கிற எளியவர்கள் எளியவர்களாகவே இருக்கக்கூடாது, அதை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்குரியது. அந்த பொறுப்பு யாருக்குரியது? ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்குரியது. நல்ல கவனிங்க, இதுலதான் சபையும் இஸ்ரவேலரும் தடுமாறுகிறார்கள். எளியவர்கள் தேசத்தில் இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கிற எளியவர்கள் எளியவர்களாகவே இருக்க வேண்டும் என்பது அல்ல, எளியவன் உனக்குள்ள இல்லாதிருக்கும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்ட நீ சில காரியங்கள் என்ன செய்யணும்? செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை மட்டும் நான் குறிச்சு கொடுக்குறேன். நீங்க அதுக்கு பிறகு வீட்டில் போய் இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சு கொடுங்க. 6 வசனத்துல என்ன எழுதியிருக்குதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். இப்போ ஆசீர்வதிக்கப்படுகிறவனை பார்த்த ஆண்டவர் பேசுகிறார். யாரை பார்த்து பேசுறாரு? எளியவனை பார்த்தல, யாரை பார்த்து? ஆசீர்வதிக்கப்பட்டவனை அல்லது ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்களை பார்த்து பேசுகிறார். நான் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், 7 வசனத்துல எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை
என்ன கொடுப்பாயாக. அப்போ நீயோ கடன் கொடுப்பாய் என்று அந்த உபாகமம் 28:12 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யாருக்கு எதற்கு என்பது இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், அப்படி உன்னை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தின் விளைவாக நீ செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன என்பதையும் தேவ ஜனம் மறந்து விடக்கூடாது. அடுத்தது 9 கடைசி பகுதியில் எழுதிருக்குது, அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு, அப்படி செய்வானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அப்போ தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற ஜனங்களுக்குள்ளே ஒருவன் கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அதே காலத்திலேயே இன்னொருவன் எளியவனாக இருக்கிறான். இப்படி எளியவனாக இருக்கிறவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன செய்யணுமா, அவனுக்கு அவசரத்துக்கு அவனுடைய தேவைகளுக்கு என்ன செய்யணும், கடன் கொடுக்கணும். அப்படி கடன் கொடுக்கிறதுக்கு நீ மறுக்கிறாய் என்றால் அந்த மறுப்பதற்கான காரணம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒருவேளை முதல் வருஷத்துல கடன் கேட்டா கொடுத்துருவாங்க, ரெண்டாவது வருஷத்துல கேட்டா கொடுத்துருவாங்க, ஏன்னா இன்னும் 5 இருக்குது, அதுக்குள்ள அவங்கிட்ட இருந்து என்ன செஞ்சிடலாம், திரும்ப வாங்கிடலாம். இப்போ 7வது வருஷம் 6.5 வருஷம் முடிஞ்சிச்சு, 7வது ஓய்வு வருஷம் வரப்போது, ஓய்வு வருஷம் வந்தா கடன் எல்லாம் ஓய்வாக்கி விட்டுறணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்துல இவனுக்கு போய் நான் கடன் கொடுத்தேன்னா இந்த கடன் எனக்கு திருப்பி கிடைக்காதே அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவனுக்கு மறுத்தால் அவன் கர்த்தரை நோக்கி அபயமிடுவானாம். அப்படி அபயமிடுகிற எளியவனுடைய கூப்பிடுதல் நிமித்தம் அது ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு எப்படி இருக்குமா, பாவமாயிருக்கும். அப்போ ஆண்டவர் அந்த பொருளாதார அந்தஸ்தை மேனேஜ் பண்றதுக்கு பொறுப்பை அவர் கையில வைக்கல, யார் கையில கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய கரங்களில கொடுத்திருக்கிறாரு. பக்கத்துல உன் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறோம், மற்றவர்களுடைய கரங்களை திடப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது தெரியுமா, ரொம்ப முக்கியமான தர்மியானவர்களே. இன்றைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம், அந்த ஆசீர்வாதம் எதற்காக எனக்கு தந்தரப்படுகிறது என்று தெரியாததினாலே தான் நம்முடைய வாழ்வு அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை, ஆனா செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாததுனால அதுவே எனக்கு எப்படி இருக்குதான், பாவமா இருக்குது. ஒருவேளை நான் வேசித்தனம் பண்ணாம இருக்கலாம், ஒருவேளை நான் விபச்சாரம் பண்ணாம இருக்கலாம், ஒருவேளை நான் கொலை செய்யாம இருக்கலாம், ஆனா இந்த பிரதான கட்டளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இச்சைகள் ஒரு மனிதனில உருவாகாதபடிக்கு நான் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பில வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர் என்பதை உணர்ந்து நான் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலன்னா அது எனக்கு எப்படி இருக்கும், பாவமா இருக்கும். அப்போ ஏற்றத்தாழ்வுகள் எந்த அடிப்படையில சீர்படுத்தப்படணும், மனுஷர்கள் தான். யாருதான் அதை கரெக்ட் பண்ணணும், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் சொல்லுங்க, யார் கரெக்ட் பண்ணணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அரசியல்வாதிகள் மாதிரியே ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, அவன் ஆசீர்வதிக்கல, அவன் ஏதாவது துன்பம், அவன் ஏதாவது பாவம் பண்ணிருப்பான், ஏதாவது ரகசிய பாவம் இருக்குமா இருக்கும், ஏன் பாவத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டார் போன்றது, அவனுடைய பாவத்தை என்ன செய்யல. ஹலோ, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்குள்ள உள்ளவர்கள் நினைவு அப்படித்தான் இருக்குது, நான் செய்யற தப்பு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அங்கீகரிச்சிட்டாரு, அவனுடைய தப்பு ஆண்டவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு போல் இருக்கு, மாட்டிக்கிட்டான். இல்லையா, இல்ல, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக நீதான் செயல்பட வேண்டும், அது உண்மையில் விழுந்த பொறுப்பு. இதுதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டாக நெகேமியா 5 முதல் 13 நாம் வாசிக்கிறோம். நான் அதுக்குள்ள போக விரும்பல, அது ஹிஸ்டாரிக்கலா நடந்துச்சு. எப்போனா நெகேமியா 5வது அதிகாரத்தில் அங்க எழுதப்பட்டிருக்குது, இப்படி கடன் வாங்கின சகோதரர்கள்
கடன் கொடுத்தவர்களை நெருக்கினாங்க, அவங்க அபயம் விடுறாங்க. அந்த சூழ்நிலையில நெகேமியா அவர்களுக்காக பரிந்து பேசி அந்த கடன்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்தார்கள் என்கிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவையில்ல, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த ஆசீர்வாதங்களை குறித்து அதிகமாய் பேசுகிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எதற்காக என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இதைத்தான் இது ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது நீங்க பிரதர் இது வந்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு. நமக்கு எப்பவுமே ஆசீர்வாதம் வரக்கூடிய வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தா பரவாயில்ல, ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தேவையான கண்டிஷன்ஸ் பழைய ஏற்பாட்டில் இருந்தா நம்ம உடனே சொல்லிடுவோம், அது நியாயப்பிரமாணம். சரி, இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டில் ஏற்றதாழ்வு இருக்குதா? சபையில் என்ன இருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் 2 அதிகாரம் நமக்கு நல்ல பரிச்சயமான வசனம், அதற்கு பல விளக்கங்களும் கொடுக்கப்பட்டாலும் இந்த வார்த்தையின் கண்ணோட்டத்தை நாம் பார்த்தோமானால் அதை இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அப்போ சில 2 அதிகாரம் 44-ஆம் வசனம் 45-ஆம் வசனம் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள், காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இங்கே பகிர்ந்து கொடுத்த ஒரு காரியம், ஒருத்தருக்கும் ஒன்னும் குறைவில்லாத அளவுக்கு எல்லாருக்கும் சமமாக ஈக்குவலாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்போ இதுக்கு யாரு சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சொல்லுவோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு உணர்த்தினார் என்றெல்லாம் நாம் நினைத்திருக்கிறோம், போதித்திருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த ஆதி திருச்சபையில முதல்ல அங்கம் வகித்தவர்கள் தான் யாருதான்? யாருதான்? யூதர்கள் தானே. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியுமா? அவங்களுக்கு ஆண்டவர் எதற்காக தங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த என்கிற பொறுப்பை உணர்ந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் தாராளமா என்ன செஞ்சிருப்பாங்க? அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற போதாயிலும் இவர்களுக்கு தங்கள் மேல் வைக்கப்பட்டிருந்த அந்த மேலான பொறுப்பை அவர்கள் உணர்ந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் வச்சு அந்த பாதத்தில் உணர்ந்து. அப்ப அது வரைக்கும் இவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம என்னங்கிறது சரி பின்னால வரும். இப்போ சபைக்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குங்க. எங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது, சபைக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்குது. யாக்கோபு நிருபத்துல 2 அதிகாரத்துல அவர் இப்படி பேச ஆரம்பிக்கிறார். யாக்கோபு நிருபம் 2 அதிகாரம் வாசிக்க வேண்டாம், அங்கே பட்சபாதம் பண்ணக்கூடாதுன்னு பேச ஆரம்பிக்கிறார். அங்க டாபிக் என்ன, 2 அதிகாரத்துக்கு பட்சபாதம் பண்ணக்கூடாது. என்ன பட்சபாதம் பண்ணக்கூடாது? ஒருவன் பொன் வஸ்திரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற மனுஷன், இன்னொருவன் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரன். ரெண்டு பேரும் இப்ப எங்க வர்றாங்க? ஆலயத்துக்கு வர்றாங்க. இப்ப ஆலயத்துக்கு வர்றவங்கள ரெண்டு விதமான கூட்டமும் இருந்துச்சு, ரெண்டு விதமான கூட்டமும் இருந்துச்சு. இந்த ரெண்டு விதமான கூட்டம் உள்ளே வரும்போது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது 8-ஆம் வசனத்துல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு ஐஸ்வர்யவான் அல்லது ஒரு தரித்திரன், அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு சபைக்குள்ள வரும்போது அவங்க என்ன செய்யணும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. அடுத்தது பட்சபாதம் பண்ணக்கூடாது, பார்ஷியாலிட்டி கூடாது. அதாவது பொருளாதார ஆசீர்வாதத்தை அடிப்படையாக வைத்து அவர்களை என்ன செய்யக்கூடாதா, பட்சபாதமாக தீர்க்க கூடாதா? அப்படி செய்தால் பாவம் செய்வோம் என்று 9-ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்குது. சரி, இந்த வசனத்தை நான் எதுக்காக எடுத்தேன்னா, ரெண்டு பேருமே எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சபைக்குள்ள. எப்படி இஸ்ரவேல் என்கிற ஜனக்கூட்டத்துக்குள்ளாக எளியவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் இருந்தார்களோ, அப்படி போல மினுக்கு வஸ்திரம் தரித்தவனும் எளியவனும் எங்கேயும் இருந்தார்கள், சபைக்குள்ளேயும் இருந்தார்கள். அப்போ சபைக்குள்ள வரும்போது அந்த எளியவனுடைய தரித்திரம் நீங்குவதற்கு மினுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும், அல்லது என்ன செய்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா இது அப்போஸ்தலர் 2-ஆம் அதிகாரத்துல மாத்திரம் நடக்கல, அப்போஸ்தலர் 5-ஆம் அதிகாரத்திலையும் அழகான ஒரு தம்பதியர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். நமக்கு தெரிந்த, எனக்கு மிகவும் பிடித்த அருமையான ஒரு குடும்பம்,
அனனியா சப்பிரா. நல்லா கவனிங்க, இந்த சத்தியத்தை நம்ம இப்போ பிராக்டிஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா பிராக்டிஸ் பண்றதுக்கு அன்றைக்கே முயற்சித்தவர்கள், அன்றைக்கு என்ன செஞ்சாங்க, முயற்சித்தாங்க. என்ன செஞ்சாங்க, அந்த அனனியாவும் சப்பிராளும் சேர்ந்து தங்களுக்குரிய காணியாட்சி என்ன செஞ்சாங்க, விற்றாங்க. தங்களுக்குரியத வச்சாங்க. எதுக்காக வைத்தாங்க, எதுக்காக வைத்தாங்க சொல்லுங்க. சபையில் இருக்கிற எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக விற்றார்கள். எதுக்காக வைத்தாங்க, அதுல ஏதாவது தப்பு இருக்குதா? தப்பு இல்லை. நம்ம அனனியா சப்பிரால் எல்லாமே தப்பு நடிச்சது இல்ல. அனனியா சப்பிரால் ஆரம்ப ஸ்டெப் கரெக்ட். எங்க தப்பு பண்ணாங்க, அடுத்தது என்ன செய்யறாங்க, இரண்டாம் வசனத்தில் இருக்குது, தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அந்த வஞ்சித்து வைத்து என்கிற வார்த்தை எதனால எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு அனனியாட்ட கேட்கிறார், ஏன்பா இவ்வளவு நம்பித்தியா அப்படின்னு கேட்கிறார். அவர்கள் விற்றது தவறு அல்ல, தங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து வைத்ததும் தவறு அல்ல. எது தவறுன்னா, பேதுரு விட்ட பொய் சொன்னதுதான் தப்பு. என்ன செஞ்சதுதான் தப்பு, பொய் சொன்ன. அப்பதான் பேதுரு சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்றது எப்படி? அப்போ இந்த அனனியாவுக்குள்ளேயும் சப்பிராளுக்குள்ளேயும் அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த பிரமாணத்தினுடைய மேன்மையை உணர்ந்து, அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்தில் ஆதி திருச்சபையிலே காணியாட்சிகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்த காரியங்களை எல்லாம் பார்த்து ஒரு தெளிவான தீர்மானத்தோடு, ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் போது உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கணும்னு வாஞ்ச வரலாம், அப்படித்தான் அவர்களுக்குள்ளேயும் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், விற்றார்கள், கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, கொடுக்கறதுக்கு வந்தாங்க. என்ன சொல்லி இருந்திருக்கலாம் பேதுரு கேட்ட உடனே, இல்லையா எங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சிருக்கிறோம், மீதி என்ன செஞ்சிருக்கிறோம், கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அங்க சாப்டர் க்ளோஸ். ஆனா இவங்க வெளி தோற்றத்துல முழுவதுமே எளியவர்களுக்கு கொடுத்து விட்டது போல ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்குவதற்கு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போய் சொல்லிட்டாங்க. சில நேரத்துல தசமகம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய காரியங்கள் இருந்தாலும் சபையில காணிக்கைகளை கொடுக்கும்போது ஒரு சிலர் அதை உண்மையாக செயல்படுத்துகிறவர்களும் உண்டு, ஒரு சிலர் தான் கொடுக்கிற காணிக்கை தசமபாகம் என்று எழுதுகிறவர்களும் உண்டு. அவங்களுக்கு தெரியும் நம்முடைய வருமானத்துக்கு இது என்ன இல்லை, சத்ததை காணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைக்கு இது தசமபாகம் அல்ல என்று தெரியும், ஆனாலும் எழுதுவோம் என்னென்ன தசமபாகம். நான் அதனாலதான் கவர்ல பிரிண்ட் பண்ணவே இல்லை, எதுக்கு மற்றவங்க பாவம் செய்யறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கணும். மனப்பூர்வமாய் உள்ளபூர்வமாய் படைக்க வேண்டிய காணிக்கையில மாயம் கலந்தது, அதுக்கு பின்னாலேயும் பொருளாசை, அதுக்கு பின்னாலே என்ன இருக்குது, சத்தியத்தின்படி நடப்பதற்கு வாஞ்சித்தார்கள் தான், ஆனால் அதை செயல்படுத்துகிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் வந்தது. அந்த தடுமாற்றத்துக்கு பின்னணியில இருக்கிறதுக்கு பேர் என்னதுதான், பொருளாசனம். ரொம்ப கவனம் ஐயா, பொருளாசனோடனே நம்ம அம்பானிட்ட போய் கொள்ளடிக்கிறத குறிச்சோ டாட்டாவோட சொத்து எனக்கு வேணும்னு நினைக்கிறத குறிச்சோ நான் பேசல. கவனம், அங்க உண்மை இல்லை, காரணம் அவங்களுக்குள்ள ஒரு டிசைர் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். சரி போட்டோம். இந்த அடிப்படையில பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சம்பவங்களை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். என்ன கன்க்ளூஷன்னா, இந்த பொருளாசை என்பது ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே என்னிடம் இருக்கிறதை காட்டிலும் அதிகத்திற்காக உள்ளவன் இல்லாதவனுக்கு கொடுக்காவிட்டால் பொருளாசை என்னது,
உள்ளவன் இல்லாதவனுக்கு கொடுக்காவிட்டால் அதுக்கு பேர் வந்து பொருளாசை. இல்லாதவன் உள்ளவனுடையதை இச்சித்தால் பொருளாசை. இல்லாதவன் உள்ளவனுடைய உள்ளவனுடையதை இச்சித்தால் அதுக்கு பேர் என்னது? பொருளாசை. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்குள்ளேயும் பொருளாசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாதவனுக்குள்ளேயும் பொருளாசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல யாருமே தப்ப முடியாது. ஒருவேளை பொருளாசை என்று பேசுகிறதுனால ஒரு சிலர் நினைக்கலாம், எனக்கு எங்கேயும் வரப்போகுது, எனக்கு தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, உள்ளவன் இல்லாதவனுக்கு கொடுக்க விட்டால் எப்படி பொருளாசையோ அப்படி போல இல்லாதவன் உள்ளவனுடையதை இச்சித்தாலும் பொருளாசை தான். அங்கதான் யாத்திராகமம் 20:17 நிறைவேறுகிறது. கவனம், ஏன் இதை குறித்து தனியாக ஒரு பிரசங்கம் பண்ற அளவுக்கு இதுல என்ன பிரதர், என்ன பாஸ்டர் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்குள்ளே அப்படி நான் சில நேரத்தில் நினைச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம மேலோட்டமாக பார்க்கும் போது புதிய ஏற்பாட்டு சபைக்கு வேதம் என்ன சொல்கிறது? ஒரு விக்கிரக ஆராதனை என்று சொல்லியிருக்கிறது. பொருளாசி ஆகிய விக்கிரக ஆராதனை. இதுல இவ்வளவு டீப்பான காரியங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. ஆனா இயேசு கிட்ட ஒரு மனுஷன் போய் ஒரு கேள்வி, ஒரு அவனுக்கு உதவி கேட்கிறான். சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநேக சம்பவங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவிடத்திலே போய் தனக்கு ஒன்றுமே கிடைக்காமல் ஒரு மனிதன் திரும்பி வந்தான் என்றால், ஒரு மனுஷன் இருக்கிறான். நம்ம சொல்றோம் இயேசுட்ட போனா எல்லாருக்கும் கிடைச்சிடும், உண்மைதான். குஷ்டரோகி போனா சுகம் கிடைச்சது, கண்ணு தெரியாதவன் போனா சுகம் கிடைச்சது, பாவியாயிருந்தா மனம் திரும்பினா புது மனுஷனா மாறிட்டான், மாற்றங்கள் வந்தது, இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு மனுஷனை மட்டும் வேதத்துல சொல்லியிருக்குது, அவனுக்கு எதுவுமே நடக்கலையா? என்ன நடக்கல? இயேசுகிட்ட போயிட்டா ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? அவங்க வீட்டுல ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க வீட்டுல இருந்தாங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க வீட்டுல கொஞ்சம் சொத்து இருந்துச்சு. இப்போ சொத்து இருக்கிறத பங்கு வைக்கிறதுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா இங்க இயேசு கிட்ட வந்தவன் அண்ணனா தம்பியா தெரியல, ஏதோ ஒருத்தன். அங்க பங்கு வைக்கிறதுல அவனுக்கு என்ன செய்ய வரல, பிடிக்கல. எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் அதிகம் போயிடும் போல் இருக்கே இப்படின்னு இவனுக்குள்ள ஒரு எண்ணம். அவனுக்கு எதுக்கு அதிகமா கொடுக்கணும்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு எண்ணம். இப்படி சொத்து பங்கு வைக்கிற பிரச்சனை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இதை இயேசு கிட்ட கொண்டு வர்றான். இயேசு, இயேசு நீங்க தான் நியாயம் தீர்க்கிறவராமே, நல்லா எல்லாருக்கும் போதவரா இருக்கிறீங்களா, நீங்க கொஞ்சம் எனக்கு கைட் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறான். இயேசு இவனுக்கு மாத்திரம் பதில் சொல்லவே இல்லை. மாம்சத்துல ஊழியம் செய்த நாட்கள்ல இயேசு அண்டைக்கு போய் வெறுமையாய் ஒரு மனுஷன் போயிருப்பான், ஆனால் அவன் பொருளாசையுடைய அந்த ஒரு மனுஷன் மாத்திரமே. வாசிக்கலாமான வசனம் தான் லூக்கா எழுந்த சுவிசேஷம் 12:2. லூக்கா 12:13 நோக்கி போதவே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே என்னை உனக்குன்னு சொல்லல, எப்படி சொல்றாரு, உங்களுக்கு, அதாவது அப்பீல் பண்ற உனக்கும் உனக்கு பாகம் தர வேண்டிய அவனுக்கும் சொல்லுகிறேன், என்னை நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். சரி, கவனிங்க. இப்போ இவன் வந்தது பாகம் பிரிவினைக்கு வந்தான். இப்ப இயேசு சொல்றாரு எதுக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம், தம்பி நீ டீல் பண்றதுக்காக வந்திருக்கிற உண்மைதான். ஒருவேளை நான் உனக்காக பாகம் பிரிக்கிறதுக்காக டேப்பு பிடிச்சு அளந்து பங்கு வச்சு கொடுத்தாலும் உனக்கும் திருப்தி இருக்காது, உங்க கூட பிறந்த சகோதரனுக்கும் திருப்தி இருக்காது. அதனால பொதுவா ஒரு வார்த்தை சொன்னாரு, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன் அப்படி சொன்னாருன்னா, அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்திருக்கு? மார்க் எழுதும் சுவிசேஷத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம், பொருளாசை எங்க இருக்குதான், இருதயத்தையும் பார்த்து கூர்ந்து பார்த்து கவனிக்கிற ஒரு தேவன் இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் ஒண்ணுமே உதவி செய்யல,
அத வச்சு ஒரு காரணமே சொல்ல ஒரு இதே சொல்லிட்டாரு. பொருளாசையை குறித்து என்னங்க? எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், ஐயா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும், உனக்கு எவ்வளவு இன்னும் கிடைக்கணும்னு நினைச்சா கூட அந்த திரளான ஆஸ்தி உனக்கு ஜீவன் அல்ல. அப்போ பொருளாசை நிமித்தமாக எனக்கு அதிகமா வேணும், எனக்கு அதிகமா வேணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோட மனநிலைமையோட உனக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாதியா? ஒருவேளை நான் நீ கேட்கிற மாதிரி நான் பாகம் பிரிவனை வச்சு கொடுக்கறேன்னு வச்சுக்கேன், அப்ப நீ திருப்தியாகவே நினைக்கிறியா? இல்ல, அதையும் வாங்கிட்டு நீ சொல்லுவ இவர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவ. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது என்னது? பொருளாசை. அப்போ இயேசுவே ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடாத அளவுக்கு இந்த பொருளாசை ஒரு மனுஷனுடைய இருதயத்துல பாழ்படுத்துமானால், இந்த பொருளாசையை குறித்து நீங்கள் உள்ளவர்களாய் இருந்தாலும் கவனமாயிருக்க வேண்டும், இல்லாதவர்களாய் இருந்தாலும் கவனமாயிருக்க வேண்டும். உள்ளவன் கொடுக்காவிட்டால் பொருளாசை, இல்லாதவன் இச்சித்தால் பொருளாசை. பொருளாசையை குறித்து எப்படி இருங்க எச்சரிக்கை. இதுல விளைவுகளை குறிச்சு வேதத்துல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நிறைய காரியங்களை பார்க்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு 7 காரியத்தை மட்டும் வேகமா சொல்லிட்டு நம்ம இந்த பகுதிக்கு ஒரு முடிவு எழுதலாம். வேகமா 1 கொரிந்தியர் 5:11 எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன், எடுத்துக்கங்க, வசனத்தை எடுத்துக்கங்க. 1 கொரிந்தியர் 5:11 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற அந்த சபைக்கு எழுதிய ஆலோசனையில் எப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது? நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்று எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட உடனே கூட அப்போ பொருளாசைக்கு எச்சரிக்கையா இருக்கிறது இயேசு சொன்னது மட்டும் இல்ல, சபைக்குள்ள நீங்கள் உள்ளவர்களாயிருந்தாலும் சரி, இல்லாதவர்களாயிருந்தாலும் சரி, உங்க கூட நம்ம கிட்ட என்னை சேர்த்தே சொல்லிக்கிறேன், நமக்குள்ள பொருளாசை இருந்தா நம்ம கூட என்ன செய்யக்கூடாதா? யாரும் சொல்லுங்க, என்ன எழுதியிருக்குது? அவனோட கூட அவனோட கலந்திருக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட உடனே கூட ஐயா, விபச்சாரக்காரன் எப்படி ஒரு பாவி என்று எண்ணப்படுகிறானோ அதே போலத்தான் இந்த பொருளாசை காரணையும் வேதம் பார்க்கிறது. ஏனென்றால் பொருளாசை என்பது தனியாக அது மட்டும் இருக்கிறது இல்லை, இது கூட ஒரு பெரிய கூட்டத்தையே சேர்த்து வச்சிருக்குது. அந்த கூட்டத்துல பொய் இருக்கும், அந்த கூட்டத்துல திருட்டு இருக்கும், அந்த கூட்டத்துல ஏமாற்றுகிற காரியங்கள் இருக்கும், கொலை செய்கிற காரியங்கள் இருக்கும், எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தான் பொருளாசைக்காரனோட சபையில் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாதா? கலந்துருக்க கூடாதா? பக்கத்தில் அந்த கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை சொல்லலைல்ல. ஏன்னா உங்களை குறித்து சொல்லியிருந்தா பக்கத்தில் உட்கார முடியாது. ஹலோ, நீங்க அந்த கேட்டகரியில் இருந்தீங்க, நான் உங்க கூட நான் என்ன செய்யக்கூடாதான்? ஆமா, நல்ல சமோசா ஆர்டர் பண்ணியிருக்கிற நாள்ல இப்படி ஒரு வசனத்தை சொன்னா எப்படிங்க? 2 வசனம் ரோமர் 1:16 அங்க 28-32 இருக்குது. அதுலயும் கவனிச்சீங்கன்னா, தேவனை அறியும் அறிவை பற்று கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடினால் அவர்களை தேவன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு எழுதியிருக்கா 28-ஆம் வசனத்துல. அப்படி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதனுக்குள்ளேயும் என்ன காணப்படுகிறது என்றால், அவர்கள் சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை. சரி, இவங்களுக்கு என்னவா இருக்குமா? 32-ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களாயிருக்கிறார்கள். ஐயா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பொருளாசைக்காரன் எதற்குரியவனா? மரண ஆக்கினைக்கு பாத்திரவனா? அப்போ எளியவனும் தப்ப முடியாது, ஆசீர்வதிக்கப்பட்டவனும் தப்ப முடியாது. 3வது 1 தீமோத்தேயு 6:16
பத்து ஆகிய வசனங்களிலே வாசிப்போமானால், சோதனையிலே கண்ணீரிலே அழிவிலே பலவிதமான இச்சைகளிலேயும் விழ வைக்குமா இந்த பொருளாசை. மாத்திரமல்ல விசுவாசத்தை விட்டு வளர செய்யும். அதுக்காக தான் இந்த வசனத்தை ரெஃபர் பண்றேன். ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசை வந்துச்சுன்னா அவனை என்ன செஞ்சிடும், அவன் கொண்டிருக்கிற விசுவாசத்தை விட்டு வழியும் போய் விடுவான். சங்கீதம் பத்தாம் சங்கீதத்துல மூன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவன் தேவனை அசட்டை பண்ணுவானா. அவன் என்ன செய்வானா, தேவனை அசட்டை பண்ணுவானா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்னு சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் கலக்க கூடாதுன்னு எழுதியிருக்கு, ரெண்டு அவன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று எழுதியிருக்குது, மூன்று எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது அவன் விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிருவான், வழியில் போயிருவான் இருக்குது. கொலோசேயர் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் வாசிக்கும் போது, இப்படிப்பட்டவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருக்குதான் கொலோசேயர் மூன்று ஐந்து ஆறு வசனங்கள்ல. அடுத்தது ஒன்று கொரிந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, பிரவேசிக்க மாட்டாங்க. ஐயா இந்த வசனங்கள் எல்லாம் நான் சொல்றதுக்கு, இதெல்லாம் தேவனை அறியாத மனுஷர்களுக்குள்ளே சொல்லப்பட்ட காரியங்கள் அல்ல, தேவனை அறிந்து திருச்சபையில இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை மட்டும்தான் உங்களுக்கு சொல்றேன். எங்கே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கிறோமே, அப்படி அமர்ந்திருக்கிற எனக்கு மரணத்திற்கு பாத்திரமான ஒரு காரியம் வந்து விடுவதற்கு இந்த பொருளாசைக்கு ஒரு காரணமா இருக்கும். பொருளாசைனால நான் எதற்கு பாத்திரமா போயிடுவேன், மரணத்துக்கு பாத்திரமான ஒரு பாவம் பாவத்தை செய்யறோம் மாறிடுவேன். விசுவாசத்தை விட்டு விலக செய்து விடும், தேவ கோபாக்கினை எனக்குள்ள வந்துடும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும். இன்னொரு வார்த்தை தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, எசேக்கியேல் 33:31, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற ஜனங்கள் அந்த வசனத்தை கேட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையை கை கொள்ளக்கூடாதபடிக்கு இந்த பொருளாசை அவர்களை தடுத்து விடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 33:31 இல்லாம வாசிக்கிறாங்க, இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவனும் பலனற்று போவான். அப்போ வேத வசனத்தை கேட்கிற தேவ ஜனம் அந்த வேத வசனத்தில் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு அவன் உக்குள்ளே காணப்படுகிற பொருளாசை அந்த வசனத்தை என்ன செஞ்சிருமா, நெருங்கி போட்டுருமா. ஐயா கவனிங்கய்யா, இது எல்லாம் தேவனை அறியாத ஜனங்களை குறித்து அல்ல, தேவனை அறிந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது. இன்னொன்னு ஊழியக்காரர்களை குறித்து பேசும்போது, ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் 13:14 எழுதப்பட்டிருக்குது, பொருளாசையுடையவர்களை சாபத்தின் பிள்ளைகள் என்று. என்ன பிள்ளைகள், சாபத்தின் பிள்ளைகள் என்று. இப்படி சகோதரன் ஒருவனோட கலக்க கூடாதுன்னு சொல்லியிருக்குது, மரணத்துக்கு பாத்திரவான்கள் சொல்லியிருக்குது, எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லியிருக்கிறது, தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லியிருக்குது, தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது, வேத வசனம் அவருடைய இதயத்தில் நிலைத்திருக்காதுன்னு சொல்லியிருக்கிறது, சாபத்தின் பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறது. இத்தனை தீர்க்கமாய் வேதம் எச்சரிக்கிற பொருளாசை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டுமா அலட்சியமாயிருக்க வேண்டுமா? அதனாலதான் இயேசு சொன்னாரு, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய். அப்போ இயேசுவே நேரடியா போய் நின்னா கூட, இயேசு கிட்ட போய் நின்னா கூட அவர் உதவி செய்யணும்னா அவனுக்குள்ள என்ன இல்லாம இருந்திருக்கணும்? ஆமா, இன்னைக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு அவர் ஆயத்தம் தான். நமக்குள்ள இருக்கிற இதில் பொருளாசையெல்லாம் எடுத்து போட முடியல. ஆண்டவரே, நான் உள்ளவனா இருந்தா மற்றவங்களுக்கு கொடுப்பேன், இல்லாதவனா இருந்தா மற்றவர்கள் தரும்போது நான் வாங்கிக்கொள்வேன், இல்லாவிட்டால் எனக்கு இருக்கிறது போதும் என்கிற நிச்சயத்தோடு கூட வாழ்வேன். ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம் அருமையானவர்களே, ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம். இந்த அடிப்படையில் தான்
இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து நடக்காததுனால ஏசாயா 1 ஏசாயா எடுக்க வேண்டாம், ஏசாயா 5 எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் அங்க பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்திற்கு பின்னால் இருக்கிற காரியங்கள் என்னன்னா, இந்த வார்த்தையை அவர்கள் சரியாய் கை கொள்ளாததுனால. இது எல்லா காலத்திலும் வெளிப்பட்டது, எசேக்கியலுடைய காலத்திலும் வெளிப்படுகிறது, ஆனா நெகேமியாவுடைய காலத்துலதான் 5 இந்த முதல் 13 முதல் முறையாக வேதத்திலே அங்க பொருளாசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இந்த கடன்கள் எல்லாம் அவர்களுக்கு விடுதலை ஆக்கப்பட்டது. மற்ற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தடுமாறிட்டாங்க. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, என்ன அதுக்கு என்ன சொல்யூஷன் வேதத்தில் கொடுத்துருக்குது, என்ன என்ன செய்யணும்னு வேதத்தில் சொல்லியிருக்குதுன்னா, அதுக்கான சில காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். 119 36 என் இருதயம் பொருளாசை சாராமல். இங்கே இது ஒரு ஜெபமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதை எழுதின தாவீதோ அல்லது எஸ்ராவோ இந்த இதை ஜெபமாக எழுதியிருக்கிறார்கள். எப்படி ஜெபமாக எழுதியிருக்கிறாங்கன்னா, கர்த்தாவே என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். ஆமே, அது ஒரு ஜெபம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தாவே என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். ஆமே. அப்போ பொருளாசையில இருந்து நான் வெளியே வர்றதுக்கு வேதம் சொல்ற முதல் ஆலோசனை என்னன்னா, எதுக்கா என்ன செய்ய நீதிமொழிகள் 16 இங்கே எழுதப்பட்டிருக்குனா, பொருளாசையை வெறுக்கிறவன் என்ன செய்வானா? யாருக்கெல்லாம் தீர்க்காயசன் ஒரு ஆள் கூட கை தூக்க மாட்டேங்கிறீங்க. என் வெறுக்கிறதுக்கு ஆயுதமா இல்லையா? தீர்க்காயசை பொருளாசை வெறுக்கிறவனுக்கு தான் என்னவா? அப்ப பொருளாசை இருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 20 பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அவனுக்கு என்ன வருமா? ஆக்கினை. 22 அவனுக்கு வறுமை வருமா? பொருளாசை இருந்தா பணம் வரும்னு நினைக்காதீங்க. பொருளாசை வந்தா என்ன வருமா? வறுமை வருமா. அடுத்தது 21 சொல்லியிருக்குது, தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கும் அநேக. ஓ, அப்ப பொருளாசை என்பது என்ன ஒரு செல்வந்தனா மாற்றாது, மாறாக என்னை தரித்திரனாக அற்பாயுள்ளவனாக சாவடித்தவனாக மாற்றிவிடும். அப்ப பொருளாசைங்கிறது எனக்கு ஆசீர்வாதம் நினைச்சிட்டு கூடாது. எனக்கு இருக்கிறதை காட்டிலும் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து நான் ஏங்கிக் கொண்டிருப்பேனால் எனக்கு உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார நினைச்சிட கூடாது. என்ன சொல்லுது? வறுமை வந்துடும், சாபம் வந்துடும், அற்பாயுசா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்களே, இன்னொரு வசனம் புதிய ஏற்பாடு திருச்சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 1 6 6 8 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1 6 6-8 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்கிறது.